தேர்தல் பத்திரம் மூலமா பாஜக வந்து ஒரு பெரிய ஊழல் செஞ்சிருக்கு அப்படின்னு திமுக வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு சொல்றேன், இப்ப வந்து ஒரு கட்சி நடத்துவது எப்படி, நீங்க வந்து ஒரு கட்சி வந்து அக்கௌண்டபிலிட்டியா இருக்கணும். ஒரு கட்சிக்கு வந்து பல பேர் 1000 ரூபாய் பணத்துல இருந்து 500,000 பணம் கூட ஒருத்தன் கொடுப்பான், அந்த கட்சி வளரணும்னு நினைக்கிறேன். அடிப்படையில நானே 1000 ரூபாய் 2000 ரூபாய் பணம் கூட கொடுப்பேன், அது அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க வந்து ஒரு கட்சி வந்து ஃபண்ட் வாங்க முடியாது, ஒரு கட்சி வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. அது வந்து அக்கௌண்டபிலிட்டியா இருக்கா, அது வந்து மிக வெளிப்படையாக இருக்கிறதா, அது நேர்மையாக இருக்கிறதா தாங்க கேள்வி. பாஜக நேர்மையா இருக்கு, பாஜக வந்து எல்லாத்தையும் வச்சிருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பத்து அது வந்து எத்தனையான கோடி வேணாலும் வாங்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த அது எல்லாத்துக்கும் அவங்க கணக்கு இருக்கு, அது எதுவும் பொய் கிடையாது. இன்னும் ரகசியமா அவங்க மூட்டையா கட்டி பாதாளத்துல போட்டு வச்சு இல்லையா, எல்லாமே கணக்குல தான் இருக்கு. அப்ப அந்த கணக்கை பொது வெளிப்படுத்த சொல்றாங்க, அவ்வளவுதான் தேவையா. அதுல வந்து இன்னைக்கு பாஜகவை பிடித்து விடலாம் என்று நினைத்தவர்களுக்கு, இது ஏதோ பாஜக ஏதோ மாட்ட போகுதுன்னு நினைச்சவங்களுக்கு, அவங்க தனக்குத்தானே வைத்துக் கொண்ட சூனியம் இதெல்லாம். இன்னைக்கு வந்து எந்த அடிப்படையில திமுக வந்து பாஜக இவ்வளவு பணம் வச்சுன்னு கேக்குது, அதுதான் அழகான அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு. நான் 18 மாநில தாழ்றேன், ஒவ்வொரு மாநிலத்தையும் எனக்கு அவ்வளவு நிதி இருக்கு, அவ்வளவு பேர் எனக்கு கொடுக்குறான், எனக்கு அவ்வளவு பேர் இந்த கட்சி வளருன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு காரணத்தால அவன் தரான் அந்த நிதியை கொடுக்குற. அப்ப வந்து நீ எதுக்கு இவ்வளவு வாங்கியிருக்க, இந்த குறிப்பிட்ட காலத்துல உனக்கே அவ்வளவு வந்திருக்கு. நீ கும்முடி பூண்டிய தாண்டாத ஒரு கட்சி, மாநில அளவுலயே நீ வந்து பல மண்டலங்கள்லயே கிடையாது, இன்னைக்கு நீ கொங்கு மண்டலத்துல ஒண்ணுமே கிடையாது. அப்ப வந்து நீ வந்து தமிழ்நாட்டையே குறுக்கு வெட்டதான் ஆண்டுகிட்டு இருக்க, இப்படிப்பட்ட நிலையில் உனக்கு எதுக்கு இத்தனை உனக்கு கோடி நிதி, எதுக்கு இந்த குறிப்பிட்ட வருடங்கள்ல நீ வாங்கியிருக்க இந்த நிதி, ஏன் உனக்கு பெருகிருக்கு அப்படின்னு ஒரு கேட்கற நியாயம். இதை விட திரிணாமுல் காங்கிரஸ் எத்தனையோ மாநில கட்சிகளுக்கு ஏன் இவ்வளவு நிதி வந்திருக்கு, இது எந்த அடிப்படையில இவங்களுக்கு இந்த நிதியை வாங்கியிருக்காங்க. நீ என்ன நோக்கி விரலை சுட்டுறதுக்கு முடி, விரல் உன் மேல இருக்க. அப்ப வந்து இதை வந்து இவர்கள் பேசுவதற்கே அர்த்தம் இல்லை. அதாவது சார், இப்ப நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், ஒரு ஊர்ல ஒரு கூட்டம் போடுறோம், ஒரு ஊர்ல ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போடுது, ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போனா 5000 பேருக்கு சேர் போடுறாங்க, பந்தல் மாநாடு அந்த மேடைக்கு உண்டான சேரு, நீங்க வந்து அதுக்கு அதுல அதுக்கு வந்து தமிழ்நாடு ஒரு ஊர் பூரா அடிக்கக்கூடிய பேனர்ஸ், அதுக்கு வைக்கிற சவுண்டு சிஸ்டம், மொத்தமா ஒரு கூட்டம் 5000 பேர் கூட்டி கூடி பேசுற கூட்டத்துக்கு லட்சக்கணக்கான செலவாகுதா இல்ல, அடிப்படையில வாடகை அந்த இடத்துல கொடுக்க பர்மிஷன் எல்லாமே இருக்குல்ல. அப்ப வந்து இதுக்கு காசு எங்க இருந்து வருது, இதுக்கு வந்து ஒரு ஒரு கட்சி லோக்கல் லெவல்ல அதுக்கு வந்து வசூல் பண்றாங்களா இல்லையா? ஒரு கட்சி வந்து ஒரு திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எந்த கட்சியானாலும் இருக்கட்டும், பிசிகே பாமக பாஜக எந்த கட்சியானாலும் லோக்கல்ல அதுக்குன்னு ஒரு வசூல் இருக்கா இல்லையா? ஒரு 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 சட்டமன்ற அளவுல, ஒரு ஊர் ஒரு டவுன் அளவுல அதுக்கான ஒரு வசூல் நடக்கும். அதுக்கு பல பேர் நடத்துங்க நீங்க கூட்டம், நீங்க எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கீங்கன்னு சொல்லி மக்கள் தானா தராங்க, அந்த நிதியை வேணாம்னு சொல்ல முடியுமா? அதை வந்து அபிஷியலா அக்கௌண்டபிலிட்டியா வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க வந்து நிதியை வந்து யாருக்கும் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. உன்னை மிரட்டி பணம் வாங்கினாங்க, என்னை மிரட்டி பணம் பறித்திருக்கிறார்கள் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கலாம். மற்றபடி ஒரு கட்சி நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன கூட்டம் போட முடியாது சார், தெருமுனை பிரச்சாரம் கூட பணம் இல்லாம போட முடியாது. ஏன்னா நீங்க வந்து அதுக்கு ஒரு மைக்கு வேணும், வாடகை செட்டு வைக்கணும், நீங்க வர்றவனுக்கு தன் ஏதோ ஒன்று கொடுக்கணும், சேர் போடனாலே ஒரு வாடகை, இந்த சேருக்கு எவ்வளவு வாடகை? அப்ப ஒரு கூட்டம் ஒரு இடத்துல நடக்கணும் அப்படின்னாலோ, ஒரு ஒரு கட்சி வந்து செயல்படணும்னாலோ அடிப்படையில பணம் வேணும். அதற்கான பணத்தை ஒரு கட்சி எப்படி பெறுதுங்கிறதான் முக்கியம், அது யாருகிட்ட இருந்து பெறுறவங்க தான் முக்கியம். அதுக்கு வந்து கட்சிக்கு கொடுக்குற நிதியை வந்து யாராலையும் எதனாலையும் தேக்க முடியாது. ஆனா அதனுடைய வளர்ச்சியை பார்க்கணும்ல, பாஜக எண்ணெயில இருந்து நடத்துது, அது வந்து எவ்வளவு காலம், அது அதனுடைய வளர்ச்சி வந்து கிராஃப் வந்து இப்படி இருக்கு, படிப்படி படிப்படியா போயிருக்கு. ஆனா நீங்க வந்து இப்படி இல்லாம இருக்கீங்க, ஏன் அது எப்படி திடீர்னு உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு ஏற்றம் வந்துச்சு குறிப்பிட்ட காலத்துல? அது வந்து அதுல வந்து பார்லிமெண்ட்டுன்னு சொல்லி போட்டு எதுக்கு எதுக்கு அந்த காசை கொடுத்துருக்கணும் உங்களுக்கு? அப்ப வந்து கேள்வினா எல்லா பக்கமும் இருக்கு. அதாவது பாஜகவை மடக்கிறதா நினைச்சுக்கிட்டு இவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் போய் புதைக்குழி, இது இதனால என்ன மாற்றம் வந்துருப்போம்? இதனால இப்ப பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்களாம் தடுத்து நிப்பாட்டி இந்த தேர்தலையே நிப்பாட்டி வைக்க போறாங்களா? இதெல்லாம் மக்கள்லாம் என்ன சார், மக்கள் வந்து யாரும் மடையறது கிடையாது. இவங்க வந்து ஒரு கட்சி எப்படி நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்காதவங்க கிடையாது. நம்ம எல்லாருமே களத்துல தான் இருக்கோம், கிரவுண்ட்ல தான் இருக்கோம், ரொம்ப சாதாரண எளிய பின்புலத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த ஒரு கவுன்சிலர் ரேஞ்சுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம். அப்ப இங்க என்ன நடக்குதுங்கிறத பாக்குறோம்ல, அதுல வந்து இவங்க என்னமோ பெரிய ஒரு உத்தமர்கள் போலவும், இவங்க வந்து ஏதோ இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரியும், பணம் எதுக்காக ஒரு கட்சிக்குள்ள வருதுன்னே தெரியாத மாதிரியும், எதுக்கு வந்து நிதி தராங்கன்னே புரியாத மாதிரியும் இவங்க திரும்ப அதுல உருட்டிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து மக்கள் எல்லாம் தூப்பி இடது கையில தள்ளி போடுவாங்க. பிஜேபி இந்தியாவில வந்து அண்ணாமலை நேத்தி ஒரு ஒரு கேள்வி கூட தெளிவா கேட்டார், என்ன கேட்டார் அப்படின்னா, நான் வந்து ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியை நான் போறேன், அந்த கவுன்சிலர் எலெக்ஷன்ல வந்து செக்ல கொடுத்துருக்கேன் பணம், யாராச்சும் ஒரு கட்சி எனக்கு கொடுத்துருக்கேன் வெளிப்படையா வந்து காட்டுக்குங்கிற என்கிட்ட கணக்கு எல்லாம் அப்படியே நேரம் வெளிப்படையா இருக்கு. என் மேல ஒரே ஒரு வேலை சுட்டி காட்டு, நான் வந்து பணத்தை இது மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் செக் போட்டு கொடுத்துருக்கேன், அந்த ஒரு கட்சி நிதியா அந்த தேர்தலில் நிக்கிறதுக்காக. யாரையும் எதுவும் என்கிட்ட வந்து இந்த ஒரு கட்சி இது மாதிரி கொடுத்துருக்குன்னு எனக்கு ஆதாரம் காட்டுங்க, ஒருத்தர் பேசுங்க வந்து நான் முன்னாடி அவங்களோட டிபேட் பண்றேன்னு சவால் விட்டுருக்கேன். அப்ப அந்த சவாலை ஏத்துக்கிட்டு இவங்க வருவாங்களா கவுன்சில் எலெக்ஷனுக்கு எப்படி செலவு பண்ணேன்னு? இங்க இருக்கக்கூடிய அதிமுக திமுக எந்த கட்சியா தானே வரட்டுமே, அந்த அதுக்கு முன்னாடி போய் பேசட்டுமே. அப்ப வந்து நீங்க வந்து பிஜேபி வந்து இருக்கிற எல்லா கட்சிகளையும் விட மிக நேர்மையாக நேரடியாக அது மக்களை அணுகுகிறது. அதே போலதான் அதனுடைய கணக்கு வழக்குகளும், அது வந்து மத்தவங்க போலலாம் இல்ல, அது எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிலிட்டியா இருக்கு, அது வந்து வெளிப்படையாக கட்சி நடத்துறாங்க. மோடி வந்து
அவர் வந்து மத்தவங்களை போல கட்சிக்கு ஆளுக்கு காசு கொடுத்து கூட்டம் சேர்த்தவர் இல்ல, என் கூட்டத்துக்கு வரணும்னா காசு கொடுத்துட்டு வான்னு சொன்னவர். ஏன்னா ஒரு கட்சியை நடத்திருக்கக்கூடிய அந்த அது எல்லாம் அந்த அது வந்து நிதி வந்து ஹெவியா பிஜேபி வாங்கதான் சார் தெரியும். ஏன்னா பிஜேபி வந்து குடும்பத்துக்காக அந்த அது வந்து நிதி வாங்கல, அது வந்து இந்த கட்சியை ரன் பண்ணும், நாட்டை ரன் பண்ணும், இத்தனை இத்தனை மாநிலங்களை அது கட்சியை வளர்க்கணும், அதுக்கு ஆசைப்பட்டு கொடுக்குறாங்க பல பேர். அதை நீ இன்னும் நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமா கொடுக்கவும் தயாரா இருக்காங்க. அந்த கட்சி வளரட்டும்னு தனிப்பட்ட முன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த கட்சி வந்து தனி மனிதர்களுடைய அபிலாஷைகள்ல இருந்து பிறந்தது, தனி மனிதர்களோட வழியிலிருந்து பிறந்தது. அது வந்து யாரோ ஒருத்தர் வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டது மட்டுமே கிடையாது, அது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய கூட்டு பிரதிபிம்பம். அது அப்ப வந்து மனுஷன் மக்கள் வந்து அதுக்கு ஃபண்டு கொடுக்கதான் செய்வான், அதுக்கு அதிக பேர் கொடுக்குறான்னா அந்த அது அதிக ஸ்டேட் ஆளுது, அதனால அதிக பேர் கொடுக்குறான். அதனுடைய வீச்சும் பெரிய இருக்கு, அதுக்கு தொண்டர்களும் பெரிய இருக்காங்க. ஏன்னா சார் 11 கோடி பேர் தொண்டர், உலகத்திலே மிகப்பெரிய கட்சி, தொண்டை ஆளுக்கு 10 ரூபா கொடுத்தாலே வேலை முடிஞ்சிச்சு இந்த கட்சிக்கு. அதனால இவர்கள் வந்து இவர்கள் வந்து எதையெல்லாம் பூதாகரமா மக்கள் முன்னாடி நிற்கிறாங்களோ அது வந்து அவர்களே அந்த படுகொலியில் விழக்கூடிய ஒன்றை வந்து அந்த தளத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இந்த இந்த பத்திரம் இந்த மேட்டர்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீ தேர்தல் நேரத்துல சும்மா போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கலாம்.